இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை அடையும் அதுக்கான சைடிஷ் தக்காளி அவியலும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை அடைக்கு தேனும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். முதல்ல மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 5 சிகப்பு மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடமாவு அரைக்கிறதுக்கு 1 கப்பை பயன்படுத்தி எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. இட்லி அரிசி 1 கப், துவரம்பருப்பு 1 கப், 1/2 கப்பை பயன்படுத்தி 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 5 மணி நேரம் ஊறினதும் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சிகப்பு மிளகாய் பொடியை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. மையாக அரைக்காமல் இந்த அளவு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை 1 கைப்பிடி சேர்த்து கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடமாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கலந்து வச்சுக்கோங்க. மாவு முதல் நாள் அரைக்கிறதா இருந்தால் அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, மாவு புளிக்காத இருக்கும். மறுநாள் காலையில் வெங்காயம் பூண்டு மற்ற இதெல்லாம் சேர்த்து அடை ஊற்றிக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டு மாவில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்ததும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தக்காளி அவியல் செய்கிறதுக்கு 1 பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்ததும் 5 தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. ஓரளவு சூடு ஆறுனதும் தக்காளியுடைய மேல் தோலை எடுத்துட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் சேர்த்து அடிச்சிட்டா ஜூஸ் போல் ஆகிடும். கையிலேயே இது போல் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் 3-4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லேசாக காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இது 1 கொதி வந்ததும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 கப் கெட்டி தயிரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அடமாவை 2 கரண்டி சேர்த்து நிரவி விட்டுக்கோங்க. ஓரங்களில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அடைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்தால் கூடுதல் சுவையோடு இருக்கும். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஓரங்கள் இது போல் முறுமுறுன்னு வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இதில் 3 வகையான பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த முறுமுறுப்பான முருங்கைக்கீரை அடையையும்
தக்காளி அவியலையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.